தமிழகத்திலே ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் தமிழக மாணவர்களை கொன்று கொண்டிருக்கின்ற ஆட்கொல்லி நீட் தேர்வை தடை செய்யக்கூட தமிழகத்திலே இருக்கின்ற இந்தியாவிலே இருக்கின்ற ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்களை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கிறது. தமிழக மாணவர்களை கொன்று குவித்துவிட்டு அந்த பிணங்களின் மீது சிம்மாசனத்தை போட்டு அமர வேண்டும் என்ற துடிப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த யாருமே தனித்து நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாது. இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நமது பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நேற்று முக ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. எதற்காக கூட்டினார்கள்? ஆட்கொல்லி நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவது எப்படி? அதற்கான செயல் திட்டத்தை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு சரியான முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அந்த நீட் தேர்வுக்கு எதிரான கூட்டத்தை பகிஷ்கரித்துவிட்டு அந்த கூட்டத்தை கண்டித்துவிட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதில் வேடிக்கை என்னவென்று கேட்டால், ஆட்கொலி நீட் தேர்வு தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவ மாணவிகளை தற்கொலைக்கு ஆளாக்குகின்ற தேர்வு அந்த நீட் தேர்வு. மருத்துவராகி பல உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கனவுகளோடு படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களை நீட் தேர்வு பயம், நீட் தேர்வு காட்டுகின்ற அந்த பயத்தால் பல மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்ட யாரும் உயர் ஜாதியை உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் அல்ல. தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், இப்படி அந்த நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள்தான் அவருடைய கனவுகளை சிதைத்துவிட்டு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கின்ற அவல சூழ்நிலையை இந்த நீட் தேர்வு உருவாக்கியிருக்கிறது. அதை தடை செய்ய வேண்டும் என்று திமுக அரசு ஒரு கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது. அது மட்டுமல்ல, சென்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதை நோக்கி அவர்கள் பயணம் செய்தால் நல்லதுதான், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதி வானதி சீனிவாசன் அந்த நீட் தேர்வை கண்டித்து விட்டு, அந்த நீட் தேர்வை கண்டித்திருந்தால் பரவாயில்லை, அந்த நீட் தேர்விற்கு ஆதரவாக பேசிவிட்டு வெளியே வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்கிறாள் என்றால் இவருடைய எண்ணம் என்ன? இவர்கள் யாரை காப்பாற்றுவதற்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? நீட் தேர்வை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசுக்கு சொந்தமான மருத்துவ கல்லூரிகளிலிருந்து குறிப்பிட்ட அளவு இடங்களை மத்திய தொகுப்புக்கு வழங்கி விடுகிறார்கள். அந்த மத்திய தொகுப்புக்கு வழங்கப்பட்ட மருத்துவ கல்வி இடங்களுக்கு ஏற்கனவே மத்திய அரசு ஆப்மெட் என்கின்ற ஒரு தேர்வை வைத்து தேர்வு செய்தார்கள். அந்த தேர்வின் அடிப்படையிலே அங்கே மாணவர்களை சேர்த்தார்கள், மாணவர்களுக்கு அட்மிஷன் வழங்கப்பட்டது. அதை அப்படியே நீ தொடருவதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. மத்திய அரசுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு போக மாநில அரசுக்கு இருக்கின்ற இடஒதுக்கீடையும் கபலீகரம் செய்து இந்தியாவிலே இருக்கின்ற பிற பிற்படுத்தப்பட்ட பகுதி மாணவர்களும் தமிழக மாணவர்களின் கல்வியை பறிக்கின்ற அவலத்தை நீட் தேர்வு கொண்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கிறது. தகுதி திறமை என்று கேட்கிறார்கள். நீட் தேர்வு எழுதினால்தான், அதிலே பாஸ் செய்தால்தான், அதிலே தேர்ச்சி பெற்றால்தான் அவர்களுக்கு மருத்துவ கல்வி படிக்கின்ற தகுதி வரும், திறமை வரும் என்று சொன்னார்கள். நீட் தேர்வை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பிருந்தே. ஆனால் இந்த நீட் தேர்வை நடத்துகின்றவர்கள், அந்த கேள்வித்தாளை தயாரிப்பவர்கள் எந்த தேர்வை எழுதிவிட்டு வந்து நீட் தேர்வுக்கான கேள்வித்தாளை தயாரிக்கிறார்கள், அல்லது இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற ஆசிரியர்கள் எந்த தேர்வை நடத்தி ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள்?
இந்த முரண்பாடுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. 12 ஆண்டுகள் அவர்கள் கஷ்டப்பட்டு தாய் தந்தையர்கள் பாடுபட்டு அந்த பிள்ளைகள் படித்து தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு பிளஸ் டூவிலே அதிகமான மதிப்பெண்கள் பெற்று அதன் மூலம் ஒற்றை சாளர கவுன்சிலிங் மூலம் மருத்துவக் கல்லூரிக்கு சேர்ந்த மாணவர்களுக்கு என்ன தகுதி திறமை குறைந்துவிட்டது? நீட் தேர்வு மட்டும்தான் தகுதி திறமையை உருவாக்கும் என்றால் அந்த 12 ஆண்டுகள் அவர்கள் படித்த படிப்பு வேஸ்டா, அவையெல்லாம் வீணா, அது தேவையற்றதா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு இந்தியாவை ஆண்டது போதாது, தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, தமிழகத்தை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம் என்று கதைவிட தெரிகிறது. அதிமுக பாட்டாளிமுக கட்சி கூட்டணியிலே கோவையிலே நின்று வெற்றி பெற தெரிகிறது. வானதி சீனிவாசனுக்கு தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்க முடியாது. வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த யாருமே தனித்து நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாது. தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் தமிழக மாணவர்களை கொன்று கொண்டிருக்கின்ற ஆட்கொல்லி நீட் தேர்வை தடை செய்யக்கூடாது. தமிழகத்திலே இருக்கின்ற, இந்தியாவிலே இருக்கின்ற ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்களை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கிறது. தமிழக மாணவர்களை கொன்று குவித்துவிட்டு அந்த பிணங்களின் மீது சிம்மாசனத்தை போட்டு அமர வேண்டும் என்ற துடிப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை விட்டு பாரதிய ஜனதா கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கின்ற தலித் சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்துக்கும் பாரதிய ஜனதா அரசு செய்த ஒரு மாபெரும் ராஜ துரோகம் என்பதில் எந்த ஐயப்பாட்டிற்கும் இடமில்லை. ஆனாலும் இந்த நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்தே ஆக வேண்டும். இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக ஏற்கனவே இருந்த ஒற்றை சாளர முறையில் மருத்துவ கல்லூரிக்கு மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும். அப்படி தேர்வு செய்யப்பட்டு படித்துவிட்டு வந்த பல மருத்துவர்கள் இன்றைக்கு திறமையான மருத்துவராக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே கோலேச்சி கொண்டிருக்கிறார்கள். அயல்நாட்டில் மிகச்சிறந்த மருத்துவர்களாக புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவர்கள்லாம் யாரும் நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மருத்துவர்கள் அல்ல. அவர்கள் பிளஸ் டூ பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் ஒற்றை சாளர முறையில் கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர்கள். மிக சிறப்பான மருத்துவர்களாக செயல்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் மேட்டுக்குடி மக்களை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த நீட் தேர்வை அமுல்படுத்தக்கூடாது, அதை ரத்து செய்ய வேண்டும் தமிழகத்திலே என்று கூட்டப்பட்ட கூட்டத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வெளியேறியது. தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரும் துரோகம் இது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய அரசியல் கபட நாடகம். அந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிய வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் தமிழக மக்களுக்கு இருக்கிறது என கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?